தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் நான் இப்போ சொல்ல போகிறது, கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக கண்டிப்பாக இது இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நியூஸ் பேப்பர் ஒரு 3 நாளுக்கு முன்பதாகவே நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் உடனே போட முடியல என்னால், ஏன்னா மற்ற வீடியோக்கள் இருந்தது, ரெண்டாவது பர்சனலாக சில ஒர்க்கும் இருந்ததுனால இம்மிடியேட்டாக என்னால் கொடுக்கவும் முடியல. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கொடுத்தாகணுன்றதுனால தான் ஸோ லேட் நைட்டில் உட்காந்து இதை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். பட் இது டைரெக்டாக அவங்க நியூஸை நான் உங்களுக்கு காமிக்கிட்டாலும் நான் அதை வந்து நான் தனியாக டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இதில் காத்துக்கிட்டு இருக்கு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனியூன் நியூஸ் பேப்பர். இவர் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இவங்க அனலைசிஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 95% அப்படியே இருந்தது இவங்க சொன்ன விஷயங்கள். ஸோ அதனால் இந்த வருடமும் இது மிகச்சரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அனலைசிஸும் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது, அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக அதுதான் பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது 10 மார்க் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது எந்த கேட்டகரிக்கு கண்டிப்பாக 10 மார்க் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓசி கேட்டகரிக்கு 10 மார்க் வரைக்கும் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ மற்ற கேட்டகரிக்கெலாம் எந்த மாதிரி இருக்கும்ன்றது அவங்க பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க சொன்ன விஷயங்கள். பட் ஆனாலும் ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 10 மார்க்கிட்ட கண்டிப்பாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு அனலைசிஸும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்டிஏ கிட்டேருந்து வாங்கி அந்த ரிப்போர்ட்டை தான் அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650க்கு மேலே வந்து நமக்கு 2020 205 பேர் வந்து இருந்திருந்தாங்க, 650க்கு மேலே எடுத்தவங்க. ஆனால் 2021 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 235 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட, ரைட்டுங்களா? ஒரு 30 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக 30 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதே போல் வந்து 2020 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அதில் 500 மார்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5240 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் 2021 5145 பேர் எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 95 மாணவர்கள் வந்து குறைவாக எடுத்திருக்காங்க. ஸோ அதே போல் வந்து 2020 450க்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு 8316 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. 2021 8319 இது மாறி இருக்கு, ஒரு 3 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து 2020க்கும் 2021க்கும் மேக்ஸிமம் கட் ஆஃப், அது 650 எந்த அளவுக்கு இருந்தது, 500 எந்த அளவுக்கு இருந்தது, 450 எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலிசிஸ் அவங்க வந்து என்டேக் இருந்து வாங்கி தான் அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 அண்ட் அபவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இதற்கு இடைப்பட்ட மாணவர்கள் தான் எப்பயுமே வந்து பொதுவாகவே அதிகமாகவே இருப்பாங்க. இவங்க தான் ஒரு மிடில் ரேஞ்சிலே கண்டிப்பாக இருப்பாங்க. 500க்கு மேலே இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு காலேஜ் எந்த காலேஜாலும் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த 450 அதற்கு கீழே இருக்கிறவங்க 500 அந்த 450 மிடில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமா கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நானும். சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓசி கேட்டகரிக்கு ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கிட்ட குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 10 மார்க் குறையும் அப்படின்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா 598 இருந்தது கிட்டத்தட்ட 585 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். இந்த 10 மார்க்னால் எக்ஸாக்டாக 10 மார்க் அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணி நீங்கள் பார்க்க வேணாம், கொஞ்சம் ஒரு 2 மார்க்கு முன்ன பின்ன ஆகலாம். அப்போ 2020 வந்து 598 மார்க் எடுத்தவங்க 2020 2021 வந்து பார்த்திங்கன்னா 585 கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபார் ஓசி கேட்டகரிக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நமக்கு 10-12 மார்க் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது பிசி எம்பிசி இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கம்யூனிட்டிக்கு, இந்த ஓசின்றது ஓப்பன் கேட்டகரி, ஸோ அதை தவிர்த்து கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மதிப்பெண்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அனலைசிஸில் அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சு நான் ஒரு கட் ஆஃப் நான் எழுதி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் இன்னொரு அனலைசிஸ் அவங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இது எதனால் இவங்க குறையுதுன்றதுக்கு காரணங்கள் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த விஷயங்கள் தான். எதனால் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறையதற்க காரணங்கள் வந்து நமக்கு ஒரு புதியதாக ஒரு 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வருது, ரைட்டுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1450 சீட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ப்ளஸ் கோயம்புத்தூரில் ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு 1500 சீட்டாக மொத்தத்தில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். இது இல்லாமல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் ஒரு 3 காலேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ஓவராலாக சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகவே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 10 மதிப்பெண் கிட்ட 10-15 குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இதில் இன்னொரு அனலைசிஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, நான் அதையும் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்ப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2020-21-19 இதில் வந்து 700க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ நமக்கு ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க. 2020 ஒரு 7 பேர் எடுத்திருந்தாங்க. 650-699 வந்து பார்த்திங்கன்னா 19 ஒரு 13 பேர், 20 198 பேர், 2021 இந்த வருஷம் 225 பேர் வந்து அதிகமாக கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 600-640 வந்து பார்த்திங்கன்னா 2019 126 பேர் இருந்தாங்க. 2020 வந்து 824 இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 2021 766 குறைஞ்சிருக்கு. 550-599 மதிப்பெண் எடுத்திருக்கிறவங்க வந்து 2019 வந்து 368 இருந்தவங்க, 2020 1668 இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1674 இருந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு. 500-540 இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 848-845 பேர் இருந்ததாங்க. ஆனால் 20 வந்து பார்த்தீங்கன்னா 2543 இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து 2021 2473 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 450-499 வந்து பார்த்தீங்கன்னா 1674 பேர் இருந்தாங்க. 20 வந்து பார்த்தீங்கன்னா 3076, இங்கே 21 இன்க்ரீஸ் ஆச்சு 331717 அப்படின்ற லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. 400-449 வந்து 2670 பேர் 19, 3662 பேர் 20, 3476 பேர் 2021 இருக்காங்களாம். 350-399 வந்து பார்த்தீங்கன்னா 19 3723 இருந்தது, 20 வந்து 4323 இருந்தது, 21 இந்த வருடம் 4076 குறைஞ்சிருக்கு. 300-349 வந்து 5024 பேர், 2020 வந்து 5032 அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் அதை விட அதிகமாக குறைவாக வந்து இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் ஆகியிருக்கு. 4962 வந்து 2021. 299 கீழே இருக்கிறவங்க மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே இந்த கேட்டகரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 19 186035, 20 வந்து பார்த்தீங்கன்னா 778277 பேரும், அதே போல் வந்து 2021 வந்து பார்த்தீங்கன்னா 87485 பேர், இப்போ இது வந்து அதிகமாகிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இவங்களுக்கு சீட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜில் கிடைப்பதுன்ற கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற கேட்டகரி எல்லாருக்குமே வந்து இப்போ எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனாக அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதான் இப்போ நான் சொல்ல போகிறது. இதில் வந்து முக்கியமாக இன்னொன்று, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு 7.5% ரிசர்வேஷன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு 100 சீட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு 1500 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அப்போ ஏற்கனவே இருந்தது கூட ஒரு 100 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைப்பது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி மற்ற மாணவர்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நம்ம சொல்கிற அளவுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், பொதுவாக வந்து ஜிப்மர்லேயோ எய்ம்ஸ்லேயோ ஜாயின் பண்ணுற மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு உள்ளே போகும்போது ஒரு 600-585 மேலாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும். ஆனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது பொதுவாக. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியர்பை எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜில் கிடைச்சி ஈஸியாக கிடைக்கும் அது. அதனால் பக்கத்தில் நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கணும்னு நியர்பை இருக்கிற காலேஜ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுதுங்க. சரி, இப்போ நம்ம கட் ஆஃபுக்கு உள்ள வரலாம், எல்லாருமே அதுதான் மெயினாக வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்தாச்சு. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 15 இருந்தது, அப்புறம் 18 காலேஜஸ் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது
2020 இப்போ அவங்க சொன்ன அந்த டேட்டா தான் நான் அதை வச்சு தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓசி கேட்டகரிக்கு 598 லாஸ்ட் இயர் இருந்தது, அவங்க சொன்ன அனலைஸ் படி வந்து 10 மார்க் குறைஞ்சதுன்னு சொன்னால் 585 இருக்கும். இந்த 585 நம்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரிக்கு மதிப்பெண் அவங்க கொடுக்கல. அவங்க என்ன வேர்டிங் சொல்லியிருந்தாங்கன்னா 15 மார்க் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லேருந்து 15 மார்க் இங்கே குறைச்சி நான் அவங்களுக்கு எழுதியிருக்கேன். அப்போ பிசியில் 554ன்றது வந்து இந்த வருடம் 15 மார்க் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் 539 இது மாறும். சப்போஸ் 10 மார்க் தான் குறையுதுன்னு சொன்னால் 549 அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த மதிப்பெண்லேருந்து, அதாவது 2021 அப்படின்னு சொல்லி இங்கே நான் போட்டுக்கிற இந்த மதிப்பெண்லேருந்து நீங்கள் 10 மார்க், இதிலேருந்து 10 மார்க் ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ், அவ்வளோ இதிலேருந்து மைனஸ் கிடையாது. 539 இருக்குதுன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 10 மார்க் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 539 டு 549 10 மார்க்கு கூட அந்த வேரியேஷன் கண்டிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வேரியேஷன் இவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இவங்க 15 மதிப்பெண் குறையுதுன்னு சொன்னால் 2-3 மார்க் மட்டும்தான் வித்தியாசங்கள் வர வாய்ப்பு உண்டு. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடில் வந்து இங்கே 2021 நான் என்ன கட் ஆஃப் எழுதியிருக்கணும், நீங்கள் ப்ளஸ் 10 மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். ஸோ இதிலிருந்து 10, அதாவது 539 549 வரைக்கும், 512 அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அது சேஃபர் சைடாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் தான் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 521 லாஸ்ட் இயர், 15 மார்க் குறைஞ்சதுன்னு 506 மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி கேட்டகரி 543, இங்கே 10 மார்க் குறைஞ்சதுன்னா 538 இருக்கும். ஸோ 15 அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து 428 இங்கே இருக்குது. எஸ்சிஏக்கு வந்து 375 லாஸ்ட் இயர், 15 குறைஞ்சா 360. சப்போஸ் 10 குறைஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். எஸ்டி கேட்டகரி அப்படின்னு சொன்னால் 349 இருந்தது வந்து 15 குறைஞ்சதுன்னா 331 மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து 15 குறைஞ்சதுன்னு சொன்னால், சப்போஸ் 10 தான் குறையுதுன்னு சொன்னால் நீங்கள் அதில் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சேஃபர் சைடுக்கு நான் சொன்ன மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு நிச்சயமாக இந்த கேட்டகரி இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க தைரியமாக இருக்கலாம் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது 7.5% ரிசர்வேஷனில் போகிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்ந்தாலும் ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்தாலும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பே பண்ண போகுது இந்த வருடம் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே. அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் இம்பாக்டு கட் ஆஃப்லையும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் நாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம நிறைய கன்ஃபியூஸில் இருந்திருப்போம் கண்டிப்பாக, எப்படி வர்றதுக்கு எப்படி வரும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவொடனே ஓரளவு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.